ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன். இது வரைக்கும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடிய பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அமேசானோட அன்பாக்சிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு என்ன ப்ராடக்ட் வந்து நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு பார்க்கலாம் வாங்க. நான் வாங்கியிருக்க ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங்கில் தான் வந்து வந்திருக்கு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் மாதிரி வச்சு சென்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பாக்ஸே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு அடிப்பட்ட மாதிரி தான் இருக்கு, ரொம்ப வந்துட்டு சேஃபாக இல்லை. ஸோ உள்ள எப்படி இருக்கு, ப்ராடக்ட் நல்லா அனுப்பிச்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். உள்ள வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பபுள் ராப் வந்து இருந்தது. ஸோ பபுள் ராப் போட்டு எப்படி ப்ராடக்ட் இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இது திறந்து பார்த்தோன்னே எனக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பனானா ஷேப்பில் வந்துட்டு ஆர்டர் பண்ணேன், ஆனால் நமக்கு வந்தது எந்த ஷேப்னே தெரில. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ப்ராடக்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வந்து உடஞ்சும் இருந்தது. ஸோ வந்துட்டு நம்ம அமேசானில் ஆர்டர் பண்ணது எல்லா ப்ராடக்ட்டுமே நல்லா வரும் அப்படின்னுலாம் இல்லை. ஸோ சில இந்த மாதிரி டேமேஜ் ஆன ப்ராடக்ட்ஸும் நமக்கு வந்து வரும். பார்த்துட்டிங்கன்னா நமக்கு நம்ம ஆர்டர் பண்ணது ஒன்று, ஆனால் வந்து வந்திருக்கிறது ஒன்று. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் ஃபோக் வந்துட்டு ஆர்டர் பண்ணேன். ஸோ இது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஃப்ரூட் ஃபோக்கில் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்துட்டு உடஞ்சி ஒரு பீஸ் வந்து உள்ளேயும் கிடந்தது. நமக்கு சென்ட் பண்ண ப்ராடக்ட் வந்துட்டு நல்லா இருக்கான்னா அதுவும் டேமேஜாக தான் இருந்தது. ப்ராடக்டே தப்பாக அனுப்பிச்சிருக்காங்க, அதே மாதிரி டேமேஜான பீஸ் தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்ததெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமேசானில் வந்து ரிட்டர்ன் பாலிசி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நமக்கு பேமெண்ட் வந்துட்டு சென்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பாருங்கள், உள்ளே வந்துட்டு உடஞ்ச பீஸ் வந்து இருக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. எனக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட். நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஃபோக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது பிடிக்கல அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இந்த இதை நான் திருப்பி ஆர்டர் பண்ணேன். பார்த்தீங்கன்னா இதுவுமே அந்த மாதிரி தான் வந்து வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நான் ஆர்டர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா தான் இருந்துச்சு. ப்ராடக்ட் வைஸில் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து லைட்டாக வந்துட்டு அந்த ஃப்ரூட் ஃபோக்கில் வந்து போயிருந்தது. மற்றபடிக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஓகே தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 350 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. சரி, பெயிண்ட் வந்து போயிருக்கே அப்படின்னு சொல்லி தான் நான் இதை ரீப்ளேஸ் பண்ணேன். பட் வந்த ப்ராடக்ட் எனக்கு அதை விட ரொம்ப நல்லாவே இல்லை அந்த ப்ராடக்ட்டு. ஸோ இந்த மாதிரி எனக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வேறு என்னென்னலாம் எனக்கு வந்துட்டு அமேசானில் வந்துட்டு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கொலண்டர் வந்து ஆர்டர் பண்ணேன். அது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், என்னோட வீடியோவை கண்டினியூஸாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஆர்டர் போட்டிருந்தேன். பட் நமக்கு சென்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து சென்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ரீப்ளேஸ் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்லர் வந்துட்டு எனக்கு கரெக்டான ப்ராடக்ட் வந்து சென்ட் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்கும். நமக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் வந்துட்டு அமேசானில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கங்காட்டி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரூட் ஃபோக்கெல்லாம் ஆர்டர் பண்ணதுக்கு எனக்கு வந்துட்டு நமக்கு வந்து ரீஃபண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிவிட்டு நான் திருப்பி வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி தான் வந்துட்டு அந்த ஃப்ரூட் ஃபோக்கெல்லாம் வந்துட்டு ஆர்டர் பண்ணேன். பட் எகெயின் வந்து தப்பாக தான் வந்து சென்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரூட் ஃபோக்கை மொத்தமாகவே நான் வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டேன். மணி வந்துட்டு என்னோடய அக்கௌண்ட்டில் போடுற மாதிரி நான் இது பண்ணிட்டேன். இந்த கொலண்டர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ரெட் கலர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிட்டர்ன் பண்ணது பிறகு வந்த கலர் தான் இந்த இது. ஸோ வந்துட்டு குவாலிட்டி வைஸ்லையுமே வந்து நல்லா தான் வந்து சென்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த செல்லர்கிட்ட வந்து ரீப்ளேஸ் பண்ணி வாங்கினது எனக்கு ரொம்பவே ஹாப்பி. மற்ற செல்லர்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மணி மட்டும்தான் வந்து சென்ட் பண்ணி வைக்கிறாங்க. இந்த ப்ராடக்ட் சென்ட் பண்ணி வச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி என்னோட பிடிச்ச கலரே வந்து கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து ஒரு ஓகே பர்ச்சேஸ். அடுத்து என்ன ப்ராடக்ட் வந்து நமக்கு நல்லா இல்லாமல் வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா குழந்தைங்கள்லாம் விளையாடுற சின்ன ஒரு ஸ்டூலோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு டைனிங் டேபிள் இருக்கிற மாதிரி ஒரு செட்டு தான். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி நமக்கு வந்து டேமேஜான பீஸ் தான் வந்து வந்திருக்கு. இந்த சேர்லாம் வந்து நல்லா இருந்தது, பட் அந்த இந்த டைனிங் டேபிள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் இல்லாமல் வந்துச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருந்தேன். ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மணி மட்டும் அவங்க ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு. இது ரிட்டர்ன் பண்ணிவிட்டு மணி ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன். பட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த செல்லர்கிட்ட இருந்து எனக்கு 50 ருபீஸ் மட்டும்தான் வந்துட்டு எனக்கு அமௌண்ட் வந்து வந்துச்சு. ஆக்சுவலி இதனோட ப்ரைஸ் வந்து 98 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் வித் ஷிப்பிங் எல்லாமே சேர்ந்து. பட் இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ வரைக்குமே எனக்கு வந்துட்டு அவங்க ரீப்ளேஸ் பண்ண கிடையாது. மணி மட்டும் ஒரு 50 ருபீஸ் மட்டும்
மட்டும் சென்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு எனக்கு பயங்கர ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டான ஒரு ப்ராடக்ட் தான். இது பாப்பாக்காக வாங்கினது. ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு பேடான ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட் நான் என்ன வாங்கினேன், அது எனக்கு என்ன பிரச்சனையாச்சு அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ் கியூப் ட்ரே தான் வந்து நான் ஆர்டர் பண்ணேன். எனக்கு ரெண்டு பேர் வந்துட்டு ஆர்டர் பண்ணேன். ஒரு செட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பீஸ் வந்து வருது. நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செட்டு வந்து ஆர்டர் பண்ணேன். நமக்கு நாலு பீஸ் வந்து வரணும். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு செட்டு மட்டும் தான் அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. ஸோ இதை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ரீப்ளேஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா திருப்பி வந்து நமக்கு ப்ராடக்ட் வந்து சென்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அவங்களும் இப்போ வந்து ப்ராடக்ட் வந்து ஒரு அஞ்சு நாளே நமக்கு வந்து சென்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்னாவது நமக்கு கரெக்டாக சென்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா போன டைம் வந்து பிங்க் கலரில் வந்து அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க ஒரு செட்டு. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு க்ரீன் கலர் சிங்கிள் செட் மட்டும்தான் வந்து அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. இந்த இதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் வந்துட்டு கிடையாது. ரெண்டு தடவை வந்துட்டு நமக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. ஆல்ரெடி வந்து பிங்க் ஷேட் பண்ணி தான் நமக்கு க்ரீன் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து தப்பான ப்ராடக்ட் தான் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நான் என்னோடய அமௌண்ட்டை வந்து நான் ரீஃபண்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி வந்து நமக்கு பேடான எக்ஸ்பீரியன்ஸுமே வந்துட்டு அமேசானில் நடக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே வாங்குறது எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி டேமேஜ் பீஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கேட்கறது ஒன்று, செல்லர் வந்து சென்ட் பண்ணுற ஒன்று அப்படின்னும் இருக்கும். ஸோ வந்துட்டு ஆன்லைன் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வந்து ரிட்டர்ன் பாலிசிலாம் இருக்குது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.